Good morning, student. Commerce la nama 12th chapter paathukkuram. Adala commercial firm oda function enna enna? Primary function paathom, secondary function paathom. Next one generally utility function enna abdingiradha paathom. Last paathina electronics banking function. Electronic reethiyaga minnal moriyaga enna enna function gal nadakkudhu abdingiradhu. First vandu NEFT, National Electronics Fund Transfer. NEFT Mulima. Fund Transfer, NEFT or method. இது எப்படி fund transfer பண்றோம்னா 2005 ல ரிசர்வ் பேங்கால ஃபர்ஸ்ட் டைமோ செஞ்சாங்க. அப்ப அது என்னன்னா இந்த IFS கோட்னு ஒவ்வொரு பேங்க்க்கும் ஒரு கோட் இருக்கும். ஏன்னா அந்த பிரான்ச் வந்து அடையாளம் காணங்கிறதுக்காக IFS கோட்னு இருக்கும். அந்த IFS கோடை வச்சு மற்ற பேங்கோட லிங்க்னால ஃபண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த நெஃப்ட் அப்படிங்கிறத யூஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிஜிஎஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 2013 ரிசர்வ் பேங்கால் அறிமுகம் பண்ணியிருக்குது. இது என்ன ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். அப்படின்னா அதனுடைய உண்மை நேர அடிப்படையில் உண்மை நேர மொத்த தீர்வாக அடிப்படையில் ஃபண்டை வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு மினிமம் இத்தனை டிரான்சாக்ஷன் தான் நடக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 lakhs தான். இது மாதிரி அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு நடைமுறையில் இருக்கு. நெக்ஸ்ட் இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். அப்படின்னா இது என்னன்னா சேலரி ஓய்வூதியம் பெறாங்களா பென்ஷன் ஸ்கீமு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி அமௌண்ட் போயிட்டு இருக்கும். அப்போ அந்த வந்து கண்டினியூஸாக மந்த்லி மந்த்லி நீங்கள் அந்த லேபர்ஸுங்களுக்கு ஒர்க்கர்ஸுங்களுக்கு கண்டினியூஸாக உடனே அமௌண்ட் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் போடுறதுக்கு எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலிமா உடனே அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறதுக்காக மெத்தட்ஸ் இது. அப்படின்னா அந்த இசிஎஸ் மூலிமா ஃபண்டை வந்து குயிக்காக சடன்லி அந்த ஒர்க்கர்ஸ் அந்த கம்பெனிஸில் ஒரு 1000 ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்கன்னா 1000 பேர்த்தோட அக்கௌண்ட்டுக்கும் இமீடியட்லி அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சிஸ்டம் இது. நெக்ஸ்ட் 4 பேங்கிங் சொல்யூஷன்ஸ். அப்படின்னா ஒரு கூட்டிணைப்பு ஒருத்தர் ஒரு பேங்கில் இந்தியன் பேங்க் அப்படின்னா இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்கன்னா அவர் இந்தியன் பேங்க் எங்கெங்கே இருக்கோ அதர் பிரான்ச்லேயும் அவருடைய அக்கௌண்ட்டு லிங்க் இருக்கும். இப்போ சேலத்தில் இருக்கிற இந்தியன் பேங்க்கில் ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்லேயும் இவரோட அக்கௌண்ட்டு லிங்க் இருக்கும். அப்போ இந்த இங்கேருந்து இந்த பிரான்ச்சுக்கு வந்து வேற இடத்துல இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் பேங்கிங் சிஸ்டம். அப்போ இன்டர்நெட் மூலிமா பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக மின்னணு அப்போதே பார்த்தீங்கன்னா வீக்லி 7 days ட்ரான்சாக்ஷன் நடக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டுங்கிறது டைம் இருக்குது. காலையில் 9:00 இருக்குது, ஈவினிங் வரைக்கும். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் இந்த நெஃப்ட் ஆர்டிஎஸ்க்கெல்லாம் டைம் இருக்குது. இன்டர்நெட் பேங்கிங்கும் அதே மாதிரி 24 hours ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு மொபைல் பேங்கிங். இப்போ அதுக்குன்னு நான் மொபைலே ரூபாய் அது மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா அதுக்குன்னு தனியாக ஆஃப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அந்தலேருந்து மற்றவங்களுக்கு யார் யாருக்கு அமௌண்ட்டு பே பண்ணணுமோ அது பே பண்ணக்கூடிய மெத்தேடில் இருக்கக்கூடியது மொபைல் பேங்கிங். அப்போ செல்லு மூலிமா மொபைல் மூலிமா எப்படி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஏடிஎம். அப்போ ஏடிஎம் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக் டெலாமிஸ் என்ன அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இது. அப்போ இதுவும் பேங்கிங்கில் நமக்கு ஃபங்க்ஷனாக செஞ்சு தருது. அப்போ இது மாதிரி பேங்கிங்கில் எலக்ட்ரானிக் ரீதியாக ஒரு சில ஃபங்க்ஷன்களை வந்து பேங்க் செஞ்சு கொடுக்குது. அப்போ இது இல்லாமல் மற்ற டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இது மாதிரி ஃபங்க்ஷன்கள்லாம் பேங்கு நமக்கு செஞ்சு கொடுக்குது. அப்போ கமர்ஷியல் பேங்கோட ஃபங்க்ஷன் ப்ரைமரி ஃபங்க்ஷன்னா என்ன அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்கள் மட்டும், செகண்டரி ஃபங்க்ஷனில் தனி ஹெட்டிங்கில் வரும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் ஜென்ரலாக எதாவது ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும். இது எலக்ட்ரானிக்ஸில் வரையில் இப்போ நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்ஸு இசிஎஸ்ஸு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மொபைல் பேங்கிங் ஏடிஎம் இந்த ஃபங்க்ஷன்லாம்
சேர்த்து எழுதணும். ஓகேப்பா?